ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, டீ நகரில் பசுல்லா ரோடு அப்படின்ற ஒரு லொக்கேஷனில் லொக்கேட் ஆகிருக்க பார்பிக்யூ நேஷனில் தான் ஒரு பஃபெட் வந்து சாப்பிட்றதுக்காக போயிருக்கோம். ஸோ அந்த பிளேஸை வந்து இன்றைக்கி ஃபுல்லாக டோட்டலாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எங்க கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நீங்களும் வாங்க. ஸோ என்டர் ஆன உடனே பார்த்திங்கன்னா, பில்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. பில்டிங் என்ட்ரு ஆன உடனே ரைட்டில் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரை போகணும். போன உடனே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஒரு இது வச்சுருக்காங்க, ப்ரைஸ் என்ன, எத்தனை பேர், கோட் என்ன அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா, கேங் ஆஃப் எயிட்னா 700 ருபீஸ் வந்து ஆஃபரு, கேங் ஆஃப் 15னா 1500 ருபீஸ் ஆஃபரு, கேங் ஆஃப் 20 பீப்புள் அப்படின்னா 2500 ருபீஸ் ஆஃபர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து உட்கார்ற பிளேஸில் வந்து எல்லாருக்குமே அந்த மெனு கார்டு வச்சுருக்காங்க. மெனூஸில் பார்த்திங்கன்னா, ஸ்டார்ட்டர்ஸு, லைவ் கவுண்டரு, சாலடு, சூப்ஸு, மெயின் இது டெசர்ட்டு, கான்டினென்டல், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, அந்த மாதிரி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக சம்ம ஜூஸ் அந்த மாதிரி நம்ம வாங்கினோன்னா அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து பஃபெட்க்கு பே பண்ணிட்டோன்னா எல்லாமே ஃப்ரீ தான் ஒன்ஸு. ஸோ சம்ம 3 டைப் ஆஃப் சட்னி ஒன்று இருந்துச்சு. சாஸ் பார்த்திங்கன்னா மேங்கோ சாஸ், அதுக்கப்புறம் மைனீஸ் இருந்தது, டொமேட்டோ சாஸ் கூட இருந்துச்சு. டோட்டலாக 4 டைப்ஸ் இருந்துச்சு. ஸோ வரத்துக்கு நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா 12:30 ஸ்லாட்டு, அதனால் நாங்கள் ஃபுட்டுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஒரு ப்ளூ கலரில் வந்து ஐ திங்க் ப்ளூ பெரி ஃப்ளேவர் நினைக்கிறேன் வெல்கம் ட்ரிங்க்கு. இது வந்து ஏதோ புளி கெபாப் அப்படின்ட்டு சொன்னாங்க, பட் குழி பணியாரம் மாதிரி இருந்துச்சு. நம்ம ஊர் ஸ்டைலில் சொல்லணும்னா ஸ்வீட் குழி பணியாரம். அதுக்கப்புறம் பீட்ஸா கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே, பட் பீட்ஸா சாப்பிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், பிகாஸ் எடுத்த உடனே பீட்ஸா சாப்பிட்டோன்னா ஃபுல் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்வீட்டாக இருக்கிற வந்து பைனாப்பிள் கொடுத்தாங்க. இந்த இதுவில் பார்த்திங்கன்னா கார்ன் இருந்துச்சு, அந்த கிரில்ல பார்த்திங்கன்னா கார்ன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மஷ்ரூம் கொடுத்துருந்தாங்க, ஸ்வீட்டு பைனாப்பிள் இருந்தது, மஷ்ரூம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் சிக்கன் இருந்தது. இது பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ, பொட்டேட்டோவில் வந்து சம் மைனீஸ் மாதிரி ஃப்ளேவர்டு மைனீஸ் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கார்ன், கிறிஸ்பி கார்னு, நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இது வந்து பாலக், பாலக்கில் பார்த்திங்கன்னா கர்ட் போட்டிருக்காங்க, தஹி பாலக் மாதிரி இருந்தது. இது வந்து மஷ்ரூம் இல்லை, சாரி, காலிஃப்ளவர் மஞ்சூரியன் மாதிரி இருந்தது டேஸ்ட்டு. கிரில் பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் இருந்துச்சு, ஃபிஷ் இருந்துச்சு, சிக்கன் இருந்துச்சு, ஈவன் மட்டன் கூட இருந்தது பீஸு. எனக்கு அவ்வளோவா சீ ஃபுட்டில் ஃபிஷ் வந்து பிடிக்காது, ஸோ நான் அது லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா கிறிஸ்பி சிக்கன், டேஸ்ட் வந்து ஓகே, நாட் ஸோ குட், நாட் ஸோ பேட். இது வந்து சிக்கன் விங்ஸ் மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் மட்டன் பீஸும் அதில் இருந்துச்சு. தென் பஃபெட்டில் பார்த்திங்கன்னா நூடுல்ஸு, அதுக்கேற்ற ஒரு சூப் மாதிரி ஒரு கிரேவி, ரைஸு, இது ராஜ்மா கிரேவி, ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நிறைய பட்டர், க்ரீமியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெஜ் புலாவ், அதுக்கேற்ற மாதிரி ஒரு குழம்பு சாம்பார் மாதிரி இருந்துச்சு, பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் கிரேவி, சம் சிப்ஸ்லாம் இருந்துச்சு அது சூப்பில் போட்டு குடிக்கிறதுக்கு. இந்த அப்பளத்தோடு அங்கே ஒரு சாஸ் இருந்துச்சு, அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கு இல்லையா, மைனீஸ் மாதிரி, அது வச்சு சாப்பிட்டேன், டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இந்த சூப்பில் போட்டு சாப்பிட்றதுக்கு தான் அங்கே சில சிப்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து மட்டன் கிரேவி, நான் அங்கே இருக்க எல்லா கிரேவிஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை, எனக்கு பிடிச்ச சில விஷயம் மட்டும்தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். பிரியாணி ஓகே, டேஸ்ட் குட், என்னென்னா தம் பிரியாணி மாதிரி இருந்தது, நிஜமாகவே அது தம் பிரியாணி தான். இது வந்து எக்கு கிரேவி, எக் கிரேவி, சிக்கன் பட்டர் சிக்கன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சாப்பிட்டது பார்த்திங்கன்னா ரைஸு, ராஜ்மா நூடுல்ஸு சாப்பிட்டேன், ஃப்ரெஷ்ஷு ஃப்ரூட்ஸ், சாலட்ஸ் கட் பண்ணியிருந்தாங்க, வெஜிடேபிள்ஸ்,
பாஸ்தா சாலட் அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது என்னதுன்னா மிக்சட் ஃப்ரூட் சாலடு அண்ட் தென் பார்த்திங்க இது பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து மிக்சட் ஃப்ரூட் சாலட் தான். ஆனால் அது ஆலு பீனட் சாட்னு போட்டிருக்காங்க, அதில் பீனட்ஸ் இல்லை. ஸோ இது வந்து ரஷ்யன் சாலட் சொல்லியிருந்தாங்க, அது நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. பைனாப்பிள் போட்டு பண்ணியிருந்தாங்க, கர்ட் ரைஸு, அதுக்கப்புறம் வெஜிடபிள் ரைத்தா, அதுக்கப்புறம் லீஃப் சாலடு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வெறும் லீஃப் தான் இருந்தது, சாலட்க்கு ஏற்ற மாதிரி எதுவுமே எக்ஸ்ட்ராவாக போடல. லைவ் கவுண்டர் பார்த்திங்கன்னா டூ டைப்ஸ் இருந்துச்சு. ஒன்று பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு, அது லைவ் கவுண்டரில் வந்து பீட்ஸா, ஆக இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா வெஜ்ஜு. ரெண்டுத்துலேயுமே வந்து பீட்ஸாவும் இருக்குது, தோசை இருக்குது. தோசையில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் தோசை, லைக் கீமா தோசை அந்த மாதிரி தோசைலாம் இருந்துச்சு. இப்போது ஒரு தோசை வந்து லைவாக பண்ணுறாங்க, அந்த தோசை பார்த்திங்கன்னா மட்டன் கீமா தோசை, பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. அப்புறம் தோசை கவுண்டர் அது பார்த்து முடித்த பிறகு ஹாப்பி பர்த்டே ஒரு கேக் வந்து கட் பண்ணுறாங்க, கம்பல்சரியாக எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அந்த ஸ்வீட் சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். ஜிலேபி இருந்துச்சு, ப்ரௌனி இருந்தது. இந்த ப்ரௌனி நான் வந்து வெறும்னே, இந்த சாக்லேட் ப்ரௌனி நான் வெறும்னே சாப்பிட்றத விட ப்ரௌனியோட அந்த சாக்லேட் சிரப் இருக்கு இல்லையா சாஸ், அது ஊற்றி சாப்பிட்டேன். நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பாயாசம் வந்து நம்ம அவ்வளோ ஒரு ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்ட பிறகு அந்த பாயாசம் சாப்பிட அப்படியே ரொம்ப ஹெவன் ஃபீல் இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் மூங் தால் ஹல்வா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஐஸ்கிரீமில் வந்து டூ டைப்ஸ் ஐஸ்கிரீம் இருந்தது, ஸ்ட்ராபெரி அண்ட் வெண்ணிலா. குல்ஃபியில் வந்து மலாய் குல்ஃபி, ஸ்ட்ராபெரி குல்ஃபி, பான் குல்ஃபி, சாக்லேட் குல்ஃபி, அதுக்கப்புறம் மேங்கோ குல்ஃபி, இன்னொரு குல்ஃபியும் இருந்தது, சம் டைப் ஆஃப் குல்ஃபி. அதில் பார்த்திங்கன்னா நம்ம சொன்னோன்னா அதில் இருக்கிறதெல்லாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நமக்கு அந்த குல்ஃபீஸில் வந்து வச்சு கொடுப்பாங்க. அண்ட் தென் இது வந்து இந்த குட்டியாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. ஃப்ரூட் டார்ட்டுன்னு சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு. அந்த பிஸ்கட் ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த ஜெல்லி ரொம்ப பிடிச்சிருந்தது, டேங்கியாக புளிப்பாக ப்ளஸ் வந்து ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு. இது வந்து ஒரு ரைஸ் கீர் மாதிரி இருந்தது, ஆனால் ஏதோ சம் கேசரி கீர் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. பேஸ்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கேக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து டேஸ்ட் பண்ணியிருந்தேன், நான் வந்து கோகனட் பால் வந்து டேஸ்ட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோகனட் பாலு, சாக்லேட் பாலு, அது நான் டேஸ்ட் பண்ணல. ஸோ எனக்கு அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில, பட் பார்க்க நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இது டேஸ்ட் பண்ணியிருந்தேன், இது பேர் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து பிரெட் அல்வாவில் பண்ணுவோம் இல்லையா, அதே தான், ஏதோ துட்காவோ சம்திங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பட் சேம் பிரெட் அல்வா மாதிரி தான் இருந்தது. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தாங்க, ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அங்கே வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் பார்த்தோம். ஸோ இது நான் சாப்பிட்டதுலாம் பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன், பாயாசம், அந்த கீரு, பேஸ்ட்ரீஸில் வந்து ரெண்டு டைப் அதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரௌனி வித் சாஸ் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் இந்த கீரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெல்லி. ஜெல்லி வந்து நான் பாயாசத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பீர்னியோடவும் மிக்ஸ் பண்ணி, அந்த கீரோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன், ஓகே. பட் ஆனால் பாயாசத்தோடு அந்த ஜெல்லி ட்ரை பண்ணும் போது அந்த காம்பினேஷன் நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. அந்த கீரோட அந்த ஜெல்லி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் இதில் வந்து சூப்பர் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன், பட் பாயாசத்தோடு ட்ரை பண்ணும்போது நல்லா இருந்துச்சு, இதோட ட்ரை பண்ணும்போது ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.